தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலை திட்டத்தை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மேலும் பலனளிக்கும் என்றார் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர் தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேட வேண்டும் என்றும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறுநூறு பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் இதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் का गठन किया गया ये अपने आप में बहुत बड़ी बात है जनभागीदारी जनता को जोड़ दिया साठ हजार निगरानी समितियां बना देना इन समितियों ने गांवों में क्वारंटीन की व्यवस्था विकसित करने में बहुत बड़ी मदद की उत्तर प्रदेश मुद्दे योगी आदित्यनाथ अंदर मूल पंगे उत्तर प्रदेश आर मावट ग्राम मकल प्रधान मोदी मैं मुंबई में राज मिस्त्री का काम करता था लॉकडाउन के दौरान मैं और मेरा छोटा भाई गांव वापस लौट कर आए प्रधानमंत्री जी को मैं आभार व्यक्त करना चाहता हूं की गांव वापस आने के बाद मुझे और मेरे भाई को और मेरे गाँव में जितने लोग आए हैं सबको राशन शीट भी दिया गया और एक हजार रूपया भी दिलाया गया பொது சேவை மையங்கள் மூலமும் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாடினர் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் என்னும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரிப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்